சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சின்ன பிள்ளைங்க தெரியும். என்ன என்ன மாது அவங்க எதுக்குமா இவங்க ராசிசிவாய் ஒளிச்சு வைக்கணும்? முடியும் சொல்லுடி, ஒரு பக்கம் எனக்கு பயங்கரமா கோபம் வருது, இன்னொரு பக்கம் இவ்வளவு முட்டாளா இருக்கிறேன்னு பரிதாபமா இருக்குது. உன் பரிதாபம் உனக்கு தேவையும் இல்ல, உன் கோபத்தை பார்த்து பயப்படுறவளும் நான் கிடையாது. என்னடி, எனக்கு நல்லா தெரியும் என் புருஷனையும் என் மாமனாரையும் நீ தான் என்னமோ பண்ணிருக்க. உன்ன நீயா நேரடியா ஏதாவது பண்ணிருக்கணும், இல்லனா போலீஸ்க்கு காசு கொடுத்து ஏதாவது பண்ண வச்சிருக்கணும். ரோஹிணி, ஏன் இப்படி பைத்திய மாதிரி வளர்ற? நான் ஒண்ணும் வளரலண்ணே, கார்மெண்ட்ஸ்க்கு போறேன் சொல்லிட்டு போன மாமனார் கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்ல, எங்க போனான்னு தெரியல. நேத்து ராத்திரி தோ இவன் அடிச்ச கேஸ்ல விசாரிக்கிறதுக்காக இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டாருன்னு போனாரு, அப்ப போனவர் இப்ப வரைக்கும் வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்? போலீஸ்ல சொல்லி இவன் ஏதோ பண்ணிருக்கான்னு அர்த்தம். சரி இரு, உன் சந்தேகத்தை நான் இப்பே கிளியர் பண்றேன். அப்பா போன் கொடுங்க. இதப்பா இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறேன், நீயே கேட்டுக்க, லவுட் ஸ்பீக்கர்ல போடுறேன். அப்பயாவது உண்மை என்னன்னு உனக்கு புரியும். ஹலோ இன்ஸ்பெக்டர், நான் கோபியோட வைஃப் மலர் பேசுறேன். ஆ சொல்லுங்க மலர். சம்மந்தத்தை அடிச்சு கேஸ் விஷயமா நேத்து ராத்திரி சிவாவை விசாரணைக்கு கூட்டிட்டு வந்து விசாரிச்சீங்க இல்லையா? ஆமாமா விசாரிச்சேன். விசாரணைக்கு அப்புறமா அவர் அங்கேயே வச்சிருந்தீங்களா இல்ல அமிச்சிட்டீங்களா? இல்லம்மா, சிவாவை அவங்க அப்பாவை கூட்டிட்டு வர சொல்லி உங்க முன்னாடி தான் அனுப்பி வச்சேன். ஏ என்ன விஷயம் பாருங்க. இல்ல இன்ஸ்பெக்டர், நேத்து உங்களை பார்த்ததுக்கு அப்புறமா அவர் வீட்டுக்கே போல, அவரோட வைஃப் ரொம்ப அப்செட் ஆகி இங்க வந்து சத்தம் போடுறாங்க. என்னம்மா இது, ஒரு நாள் ராத்திரி வரலனா அது என்ன பெரிய பிரச்சனையா? கொஞ்சம் வெயிட் பண்ணி பாக்க சொல்லுமா, அப்படி வரலனா ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைன்ட் கொடுக்க சொல்லுங்க, என்ன ஏதுன்னு நான் பாக்குறேன். தேங்க் யூ இன்ஸ்பெக்டர். கேட்டியா? வெயிட் பண்ணி பாக்க சொல்றாங்க. பாக்குறேன்டி பாக்குறேன், உன்ன ஒரு கை பாக்குறேன். மலரு, இதெல்லாத்துக்கும் நீதான் காரணம் எனக்கு நல்லாவே தெரியும். உன்ன சுப விடுவேன் மட்டும் நினைக்காத, பாத்துக்கிறேன்டி உன்ன. துணைக்கு ஆள் இல்லாம தனியா தத்தளிக்கிறேன் நினைக்கிறேன். துணைக்கு ஆளோட வந்து உன் கொட்டத்தை அடக்கணும் இல்லையான்னு பாருடி. என்னங்க என்ன பெரியப்பா என்ன மலரு, இருக்கிற குழப்பம் எல்லாம் பத்தாதுன்னு இவ வந்து இப்படி குழப்பிட்டு போறா? தெரியல நீ எதுனால அதை நம்ம தான் காரணம் நினைச்சிட்டு இருக்க. இப்படியே போச்சுன்னா இது எங்க போய் முடியும்னே தெரியல. ஏன் அந்த சிவாவும் ராசியும் காணன்ற விஷயம் நாங்களே போய் போலீஸ் சொன்னா இல்லனா உங்க தங்கச்சி இந்த பொலி நம்ம மேலதான் போடுவாங்க. நானும் அதை தாண்டா யோசிக்கிறேன், ஆனா இப்ப உடனே போவேனா
இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டு உடனே பின்னாடியே வந்துட்டாங்கன்னு அவர் நினைக்க கூடாது. கொஞ்ச நேரம் பொறுத்து போலாம். ரொம்ப டிலே பண்ணிருக்கா ஐயா, அப்புறம் மறுபடியும் வந்து என்ன அடிக்கிறதுக்கா? சும்மா தேவலாம் அசிங்கப்படுத்திட்டு இருக்கா? எல்லாரும் என்ன ஆளாவது கடிச்சிட்டு இருக்காங்க என்னையா?